இவங்களை பேச சொல்லலாமா, நீங்கள் இப்போவே சொல்லுங்கள், கீழே பேசுங்க தம்பிலான்னு சொல்லுங்கள். நம்ம பக்கத்தில் தான் உட்காந்து நம்மளே பேசுகிறதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து எப்போயே எடுத்தாச்சு, ஆனால் கமெண்ட்ரி வந்து இப்போ தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி கமெண்ட்ரி வந்து கொடுத்துருப்பேன் கைஸ். ஏன்னா இதான் இந்த வீடியோவில் தான் நான் ஃபுல்லாக வந்து பேசுகிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து 66வது லெவல் இருக்கிற பிளேயர்ஸு. இங்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 50வது லெவல் பிளேயர் தான், சரிங்களா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மூணு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம தம்பி ஒரு கில் அடிப்பாப்பில். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ரெண்டு கில்லுமே நம்ம தம்பி தான். அடுத்து வந்து அந்த வில்லன் 420 தம்பி வந்து ரெண்டாவது மேட்ச்சில் வந்து அவரும் ரெண்டு கில்லு வந்து அடிச்சிருவார். பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ளோவால் போட்டு நம்ம தம்பி நாக் பண்ணி விட்டாப்புல. ஆனால் அப்படி நாக் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்கல, இவனும் நாக் பண்ணி அடிக்காதீங்கன்னு. அப்புறம் அவரே வந்து நாக் பண்ணது உடச்சிட்டு வெளில வந்துட்டாப்புல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் வரும்போதே சரியான ஆறு வாங்கிடுவாப்பில். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்களா, இதோட இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம தான் ப்ரோ பிளேயர்னு இவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு விளாடுவாங்க. அப்புறம் வந்து சம்பவம் ஆகிப்போகும். நான் அடுத்த மேட்ச் பாருங்கள், இப்போ பாருங்கள். இந்த மேட்ச்சில் நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தம்பியில் நீங்களே ஏதாவது பேசுங்கப்பா. காய்ஸ் அவங்க வந்து பேச மாட்டாங்க, அவங்க அப்பப்போ வந்து பேசுவாங்க காய்ஸ். அதை வந்து பாருங்கள் நீங்கள், அப்படியே நம்ம சொன்னால் பேச மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சாம்ராய் மண்டையெல்லாம் போட்டிருக்காரு. எப்போ அது சாம்ராய் மண்டை தானே, ஃபஸ்ட்டு சாம்ராய் மண்டை தானே அது. இல்லை இல்லை, எட்டாவது லிட்டர் ட்ரெஸ், எட்டாவது லிட்டர் ட்ரெஸ் தான் அது. எட்டாவது லிட்டர் ட்ரெஸ் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே பாருங்கள் காய்ஸ், ஃபன் மேட்சாக தான் இருக்கும் இது. இங்கேருந்து மேலே ஏறி போவாங்க. இந்த இடத்துல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இது நடந்திருக்கும், ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்களேன், இங்கேருந்து இந்த டீம் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லன் 420 வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்பில். இப்போ பாருங்களேன், எங்கிட்டு நம்ம தம்பி வந்து க்ளோவாவில் சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டு இருப்பார். இவர் வந்து தலைவன் பார்த்திங்கன்னா, இவர் எதுக்கு தான் இங்கேனா க்ளோவாவில் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாருன்னு தெரில. இந்த ப்ரோ வந்து இந்த பாருங்களேன், இவர் ப்ரோன்னு ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இவர் வந்து நம்மளை விட வயசு வந்து கூட, அதனால தான் மரியாதை கொடுத்து இது பண்ணுறோம். பாருங்கள், இங்கேருந்து இவர் கிளம்பி வந்துட்டார். இப்போ பாருங்களேன், நான் இங்கேருந்து க்ளோவால் போடுறாரா. இந்த தம்பியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரெண்டு பேரும் வந்து வில்லன் 420 நாக் பண்ணிடுவாப்பில. அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கே தெரில கைஸ். பாருங்களேன், ஒரு ஆள் நாக்கு இந்த பாருங்கள், நான் அவரை வந்து காட்டாமல் விட்டுட்டேன். நான் இங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால செகண்ட் மேட்ச் வந்து ரெண்டு பேரும் வந்து இவரே நாக் பண்ணிட்டாப்பில. அப்புறம் வந்து தேர்ட் மேட்ச் பாருங்களேன், இது வந்து எப்படி ஆகும்னு தெரியலையே. ஐயோ, வீடியோ முதலே பார்த்துருக்கணும். சரி, அப்படியே பாருங்கள், தொடர்ந்து பேசுங்கப்பா. ஏதாவது எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஹெட் ஷாட் அடித்தாராம். அப்புறம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு, தன்னைத்தானே ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கிறாரு நம்ம தம்பி எஸ்ஜி தினேஷ் ஒயிட்டின்னு இருக்குல்ல காய்ஸ். இப்போவே பாருங்கள், இப்போ யாரில் ஓபி காய்ஸ்ன்னு போடுங்க காய்ஸ். அப்பப்போ பிவிஎஸ் ப்ரோ மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ஆனால் வராது. அவர் பேசுறது அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு அந்த அவர் மாதிரிலாம் ப்ரோ பிளேயர்லாம் நம்ம கிடையாது. அதனால் அவர் பேசுற மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. அப்பப்போ வந்து அப்பப்போ அந்த மாதிரி சொல்லுவேங்க காய்ஸ், ஓபி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால வந்து ரொம்ப வாய் வந்து ரோலிங் ஆகுது. வில்லன் 420 ப்ரோ, நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணார் இவர் இந்த இடத்துல? க்ளோவால் போட சொன்னால் அங்கேனே நாக் ஆகிட்டாப்புல. அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இவர் மெடிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாலை உடச்சி விட்டு அடிச்சுட்டாப்புல. என்ன அடிச்சு விட்டாப்ல, ஸ்கைலர் பவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காப்ல. நானும் அதே ஸ்கைலர் தானே வச்சிருந்தேன், அதனாலதான் இவங்க. ஆனால் ஸ்கைலர் வந்து பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் இவங்க எதுக்கு தான் வச்சாங்க தெரியல. அப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிங்களா? ஜெயிக்கல. எனக்கும் வில்லன் 420க்கும் ஒரு அது எப்படி சொல்றது ஒரு போட்டி மாதிரி, எத்தனை கில்லு அடிக்கிறோம்னு பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கில்லு நானும் ஃபர்ஸ்ட் அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 வச்சிருக்காப்புல இந்த தலைவங்க. நம்ம போக்கர் MP40யோடலாம் மோதியிருக்காங்க தம்பிங்க. கொஞ்சம் முதல்ல வந்து இந்த பக்க டீமில் உள்ள பார்கில்டில் உள்ள மெம்பர்ஸ்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 66th லெவலு அப்போயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்ன்ட்டு. அந்த கொடியை நாட்டுற எமோட்டு, அந்த த்ரோன் எமோட்டு, அந்த சேரில் உட்காராங்களா, அந்த எமோட்லாம் போட்டு போட்டு நம்ம டீம்காரங்களை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாப்புல. இவங்களும் கொஞ்சம் ரோசப்பட்டு அடிக்கணும்னு பார்ப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சரியான காமெடியாக இருக்கும். இந்த இடத்துல இவங்களுக்குள்ளேயே க்ளோவில் போட்டு போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மேட்சை வந்து நான் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தனியாக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வீடியோவை வந்து வாய்ஸ் கொடுக்கறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா எவ்வளவோ யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம், இப்போ தான் தெரியுது நமக்கே வாய்ஸ் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், சரியான காமெடியாக இருக்குது. க்ளோவால் போட்டு போட்டு வளைக்கிறாங்க இங்கே வருங்க. எந்த அளவுக்கு இவங்க நம்ம க்ளோவாலுக்குள்ளே மாட்டி விட்டு இவங்களுக்குள்ளேயே க்ளோவால் போட்டு சண்டை விட்டுக்கிட்டு கிடக்காங்க இவங்க வயசு. நம்ம டீம் மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செய்யன்னு தெரியல இவங்கள வச்சுக்கிட்டு. அவங்க அந்த டீம் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2-2 ரெண்டு மேட்சுக்கு ரெண்டு இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஜெயிப்பீங்களா தோப்பீங்களாடா? தோற்றுரும். இந்த மேட்ச்லையும் தோற்றுருவாங்களாம். தோற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தோற்றுருவோமா தெரியலையே, ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிரும்னு நினைக்கிறானா? என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கைஸ். தோற்றுருவானா ஜெயிச்சிருவானா அவனுக்கே தெரில. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும்போதே ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். வாய்ஸ் கமெண்ட் அப்போயே கொடுக்க முட்டேன். அதனால தான் கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து என்ன பேசுறது அடுத்து என்ன டாபிக் தெரிய மாட்டேங்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக தோத்துருவாங்க. க்ளோவாலுக்குள்ளே நானே அப்படியே நடுவில் மாட்டிக்கிறேன், அவங்க ஏறி வந்து அடிச்சிருவாங்க க்ளோவாலுக்குள்ளே. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த தம்பிகளும் ஆனால் நல்லா தான் விளாட்றாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து க்ளோவால் வந்து போகிறது வந்து நல்லா தான் போடுறாங்க நம்ம டீம் மேட்ஸ். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் அந்தளவுக்கு வந்து கரெக்டாக போடுற மாதிரி தெரில அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கைஸ். நானே அவங்களும் நல்லா தான் க்ளோவால்லாம் போடுறோம். அப்படியா, அவங்களும் நல்லா தான் க்ளோவால் போடுறாங்களா? இப்போ நான் சுற்றி போடணும்னு ஒரு ஆர்வத்தில் எப்படி போடுவேன் பாருங்க கைஸ். இவன் எப்படி இப்போ வந்து க்ளோவால் போட்டு எங்கே போய் நிற்கிறான் பாருங்க கைஸ். என்ன கொடுமை சார், அப்போ தானே அவங்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது கன்ஃபியூஸானாங்க கைஸ். இங்கே வாங்க கைஸ். அழகாக அடிச்சிட்டாங்க அவங்க, மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்களா. ரொம்ப சூப்பராக விளாட்றாங்க அந்த டீம் மேட்ஸு. நானும் அந்த க்ளோவாலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறோன்னு நினச்சேன், அது தெரிஞ்சிச்சு அவ்வளோ. ஆனால் இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விளாட்றதே பெரிய விஷயந்தான். என்ன என்ன இந்த முழிக்கிறாங்க நம்ம தம்பியை. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் 420 வந்து MP40 வந்து அடித்து கில் பண்ணுவார். அதையும் வந்து பாருங்கள் அப்படின்னு அவரே சொல்ல சொன்னார். பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எதுவும் பேச மாட்டுறாரு. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, மூணு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள். சரியான காமெடியாக இருக்குது. இதுக்கு வந்து ரிவெஞ்ச் வந்து கண்டிப்பாக வரும் கைஸ். ஃபுல்லாக பாருங்கள், இந்த மேட்ச்சுக்கு அடுத்து வரும் அது. ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. போட வேண்டிய நேரத்தில் வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா ரூம் கார்டு வாங்குறது கையில் காசு இல்லைப்பா, அதுதான் மேட்ரு. ரூம் கார்டு வாங்கிட்ட பிறகு மேட்ச் போடுவோம். கடையும் இல்லை இந்த லாக்டவுன். நான் இங்கே வந்து படாபடான்னு நினச்சிட்டு உட்பகர வச்சு ஹெட்சாட் அடிச்சிடலான்னு கரெக்டாக க்ளோவால் போடும். இவர் வந்து பெரிய படாபடான்னு நினச்சிட்டு உட்காந்து வந்து உட்பேக்கர வச்சு அடிக்கலான்னு ட்ரை பண்ணார். 54 போச்சு, ஆனால் அங்கே ஒன்றும் கதைக்கு ஆகலை. அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏறி வந்துட்டாப்புல. இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, பார்க்குற உங்களுக்கும் ஒன்றும் புரியாது. இங்கே வருங்க கைஸ். ஆனால் சத்தியமாக அந்த M10 எதுக்கு தான் எடுத்தேனே தெரில. M10 நானும் என் ஐடியிலையும் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வருங்க, சரியான இது நான் அந்த பக்கம் க்ளோவால் போடுறேன், இந்த பக்கம் க்ளோவால் போட்டேன். இந்த வருங்க எமோட்டை பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம தம்பிகளை வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி க்ரையிங் மூமெண்ட் ஆகி போச்சு. என்னத்த செய்ய சொல்கிறீங்க, போக்கர் MP40லாம் வச்சுருக்காங்க, சரியான ப்ரோ பிளேயர் கைஸ். நம்ம இந்த M10 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப கிட்ட போனால் தான் அடிக்குது கைஸ். என்ன தம்பி? ஆமாம், ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது, அதனால் ரொம்ப கிட்ட போக வேண்டியதாக இருக்குது கைஸ். எதுக்கு தான் ஆனால் இதை எடுத்தோம்னே தெரிய மாட்டேங்குது. இல்லை லெவல் பண்ணாதனால அப்படி இருக்கா என்னங்கிறது தெரில. நான் செகண்ட் லெவல் போயிட்டேன். செகண்ட் லெவல் தான் போயிருக்கோம். நீங்கள் வந்து இதில் வந்து எத்தனாவது லெவலில் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு வந்து தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவலில் எப்படி அடிக்குதுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த இடத்துல வந்து நம்ம தம்பிங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவீங்க இல்லடா இந்த மேட்ச் வந்து? ஆமாம், ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சிரு, கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க. கோப்ரா வச்சு 420 வந்து அடிச்சிருவாப்புல. நான் பாருங்கள் இந்த மேட்ச்சு க்ளோவால் அந்த டீம். இந்த இவர் வந்து சரியான பிளேயராக இருப்பார்கள் இருக்கு. போக்கர் இதெல்லாம் வச்சிருக்காரு, ஆனால் சுற்றி வந்து தான் அடிக்கிறாரு என்னன்னு தெரில. அது அவரோட டெக்னிக்காக இருக்கும் போல. இந்த இடத்துல வந்து வில்லன் 420 வந்து அடிச்சிருவாப்புல. இந்த பார்த்தீங்களா வில்லன் 420 கில்டுன்னு தான் காட்டும், கில்டு பை. ஆனால் அதோட டேமேஜ் ஃபுல்லாக நான் சுல்லான் பார் அப்படிங்கிற ஒரு அந்த டீம் பேராக. ஓகே, இவர் இவர் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன்.
இவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பார். இந்த இடத்துல நம்ம தம்பி வந்து நாக் பண்ணிடுவாப்புல, இவர் நாக் பண்ணிவிட்டு சுற்றி க்ளோவால் போட்டார். க்ளோவாலுக்குள்ளே தான் நம்ம தம்பியும் கிடக்காப்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து வில்லன் 420 தான் அடிச்சு விட்ருவாப்புல. மூணாவது மேட்ச் வின்னு, இந்த மூணாவது மேட்ச் வின்ன அப்படியே ஒழுங்காக வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் கைஸ். அதை விட்டுட்டு இங்கே வருங்க, லாஃபிங் எமௌண்ட்லாம் போட்டு அந்த டீம் தலைவங்களில் ஃபுல்லாக வெறுப்பேற்றி விட்டு சரியான பங்கம் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதையும் எப்போ எவ்வளோ நேரம்தான் ஐஸ் கொடுக்குறது, பேசுங்களா, ஏதாவது போர் அடிக்குது எனக்கு. இந்த மேட்ச்சில் நானே க்ளோவால் போட்டுட்டு மாட்டிக்கிறேன், எனக்கே என்ன பேசணும்னு தெரியல. அதனால தான் நான் அப்பப்போ இவ்வளோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடியோக்கெலாம் நம்ம வந்து இது வரைக்கும் வாய்ஸ் வந்து கமெண்ட்ரி வந்து கொடுத்ததே இல்லை. நம்ம சென்னை சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி மேட்ச்சும் கஸ்டம் ரூம் மேட்ச் டிஓஎஸ்எஸ் டிஓவும் போட்டிருக்கோம், வாய்ஸ் கமெண்ட் வந்து இப்போ தான் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சுற்றி வந்துடுவாங்க, ஆனால் அது நம்ம பசங்களுக்கு தெரியாது. நான் தான் அப்புறம் சொல்லுவேன், நேருக்கு நேராக வராமல் சுற்றி சுற்றி வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்காங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்படி வந்து இவங்க தான் கைஸ் தோப்பாங்க பாருங்களேன், நம்ம பசங்க தான் தோப்பாங்க. என்ன தான் நான் பார்த்து சொன்னாலும் இவங்க தான் தோப்பாங்க, ஏன்னா அங்கிட்டு இருக்கிறதுலாம் ப்ரோ பிளேயர்ஸ் தான். இங்கே வருங்க, இவங்களும் பிளேயர்ஸ் தான், ஆனால் வந்து அது ரொம்ப பெரிய லெஜண்ட் பிளேயர் மாதிரி அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வருங்களேன், க்ளோவால் போட்டு இப்போ பாருங்களேன், சரியான காமெடியாக தான் இருந்துச்சு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது. கீழே அங்கே அவர் உட்காந்து அடிச்சிடாரு கரெக்டாக, இவன் வந்து க்ளோவால் போட்டவன் மேலேயே போட்டுருவான். இங்கே வருங்க, அடுத்து ஒரு கோடி நாட்டுற எமௌண்ட்டை இந்த மாதிரி எமௌண்ட்டை போட்டு நம்ம டீம் பசங்கள்லாம் ரொம்ப அழுகு விட்டாங்க. இவர் வந்து இங்கே வரையாட்டா, நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த டபுள் பேரலுக்கு வந்து இந்த ஸ்கின் வச்சுருக்காப்புல, ரோஸ் கலரு. நம்ம டீம் பசங்கள்கிட்ட ஒன் பஞ்ச் மேன் இருந்துச்சு இந்த வில்லன்ட்ட. அப்புறம் நம்ம தம்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு இல்லை, எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோவா இல்லை, நம்ம ஸ்கின்னு வந்து நம்மகிட்ட வந்து அவ்வளோவா கிடையாது. நம்மளோட ஃபஸ்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேன் ஆயிடுச்சு 50th லெவலு. இது அதுக்கப்புறமா விளாட ஆரம்பித்து நம்ம இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான் வயசு. ஏன்னா அதுலலாம் ஒன்றுமே எடுக்க மாட்டோம் ஃபஸ்ட் ஐடியில், இதில் வந்து இந்த ஐடியிலேருந்து எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எடுக்கிறதுக்கும் நம்மகிட்ட காசும் இருக்காது, அதனால் எடுக்காமல் விட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஜோன்லேயே நாக் பண்ணியிருக்கலாம், இவ்வளவு எம்டன் வந்து அடிக்க மாட்டேது. இல்ல இந்த மேட்ச்ல ஒரு ஹெட் போட்டேன், ஆனா நான் செத்துட்டேன், செத்துட்ட பிறகு அவர் மேல புல்லட் பட்டுச்சு. ஓ, தம்பி வந்து செத்துட்ட பிறகு புல்லட் பட்டுச்சான். என்ன சொல்றான் பாருங்க गाइस, இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. கம்பி கட்ட கதையெல்லாம் ஒரு ஃபன்னி மொமெண்டா இருக்கு கைஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு. ஓ, இதுதான் லாஸ்ட் ரவுண்டா, இந்த ரவுண்டு தான் கைஸ் சரியான காமெடியாக இருக்கும். க்ளோவாலை எப்படி போடுவான்னு பாருங்களேன் இவன், நம்ம எஸ்ஜி தினேஷ் ஒய்டி சரியான பதட்டமாயிடுச்சு. ஆமாம் கைஸ், லாஸ்ட்டில் வந்து ஒன் வர்சஸ் ஒன்று மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, தினேஷும் அப்புறம் வந்து அந்த டீமில் ஒரு ஆளும் தான் இருப்பாங்க, சுல்லான்னு நினைக்கிறேன், சுல்லான் பார் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து இவங்க எப்பயுமே என்னன்னு தெரில சுற்றி தான் வந்து அடிக்கிறாங்க, ஏன்னு தெரில. நம்மளுக்கு தான் தெரியல, சுற்றி தான் வரணுமா என்னங்கிறது தெரில. நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம் விளையாண்டுருக்கோம், நமக்கே தெரில என்னென்ன ரூல்ஸுங்கிறதே தெரில. ஆனால் ஸ்கையில் இருந்த பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தெரியும், ஆனால் இப்படி சுற்றி வரலாமா விளையாண்டுருக்கேன் எல்லாத்துலேயும் இப்படி தான் சொல்லுவாங்க, இங்கே தான் நிற்கணும், அவங்க தான் இங்கே வருவாங்கன்னு தான் தெரியும். சரி தம்பி இருங்க, நம்மளை நல்லா பேசும்போது பேச விட மாட்டான் நம்ம தம்பி, அப்புறம் பேசுன்னு சொன்னால் பேச மாட்டான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னடா ஆச்சு, ஃபோன் ரொட்டேட் ஆகிடுச்சு. அடிக்காம போயிட்டாரு. இதே மற்ற பேர் இப்ப விளையாட தெரியாம யாராவது இருந்தாங்கன்னா உட்காந்து எந்திரிச்சாலும் வந்து ஒன்னும் புரியாம அடிச்சிருந்துருப்பாங்க. அவர் ஆல்ரெடி மேட்ச் எல்லாம் விளையாடுறதுதான் போல் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவரை யார் தான் நாக் பண்ணாங்கன்னு தெரியல. இவன் கில்லு தினேஷ் கில்ல தான் காட்டுது, ஆனால் வில்லன் அடிச்சிருப்பார் போல. இல்லை நான் தான் அடித்தேன், நீ தான் அடிச்சியா. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து எப்படியோ
ப்ரோ பிளேயரை வந்து அடிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம தம்பி. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் க்ளோவால் எப்படி போடுறான்னு பாருங்களேன், வேறு லெவல் காமெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஆனால் நல்லா டேமேஜ் பண்ணியிருக்கலாம், அவர் வந்து டபுள் பேரல் தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் அவர் ரீலோடு பண்ணுறதுக்குள்ளே இவன் அடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் கைஸ். இங்கே பாருங்களேன் இவன் க்ளோவால் எப்படி போடுறான் பாருங்க, க்ளோவால் இவனே போட்டுட்டு இங்கே வாருங்க ஜோனுக்குள்ளேயே க்ளோவால் போடுறான். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டாப்லேனா என்னடே அவர் அங்கே இருக்காரு அது எப்படா தெரியாமல் இருக்குங்க, இது என்னென்ன சொல்லி சமாளிக்கலாம் பாருங்க. ஸோ க்ளோவால் ஜோனுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இவனே செத்துட்டு இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல வந்து அவரை சரியாக அடிச்சிருந்துருக்கலாம். இங்கே வருங்களேன் இவன் எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்களேன். இங்கே வருங்க அவர் அழகாக இதாக போச்சுங்க. 3GB ரேம்ங்கிறதுனால ஃபோன் கேங்க என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.